வெல்கம் டு ஹாய் மக்களே ஹேண்ட்மேட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு கிராண்ட் லுக்கான டெய்லி வியர் பெண்டன் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கிளேவை நல்லா நீட் பண்ணி எடுத்துக்கோங்க. கிளேவில் வந்துட்டு ஏர் பபிள்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம பேக் பண்ணுறப்ப பிரேக் ஆயிரும். அதனால நல்லா ஏர் பபிள்ஸ் இல்லாமல் உடச்சி விட்டு நம்ம நல்லா கிளேவை நீட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி நல்லா கிளேவை நீட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ரவுண்ட் பண்ணி வச்சு தேய்ச்சி எடுத்துக்கோங்க, ஃப்ளாட்டாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு என்ன சென்டிமீட்டரில் வேணுமோ, அந்த அளவுக்கு எந்த திக்னஸில் வேணுமோ அந்த திக்னஸில் நீங்கள் தேய்ச்சி எடுத்துக்கோங்க. நல்லா தேய்ச்சாச்சு. அதுக்கப்புறம் எங்கிட்ட ஒரு ஏடிஎம் கார்டு இருக்குது, அந்த பழைய ஏடிஎம் கார்டை வச்சு நல்லா ஸ்மூத் பண்ணிக்கிறேன். பின்னாடியும் முன்னாடியும் நல்லா ஸ்மூத் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம டைமண்ட் ஷேப்பில் தான் பெண்டன் எடுக்க போகிறோம். அதுக்காக ஒரு ஸ்கேல் எடுத்துக்கோங்க. டைமண்ட் ஷேப் குக்கி கட்டர் இல்லாதனால நான் ஸ்கேல் எடுத்திருக்கேன். ஸ்கேலில் ஒரு 4x4 சென்டிமீட்டர் நாலு சைட்லேயும் நம்ம சதுரமாக எடுத்துக்கலாம். அது வந்துட்டு நம்ம திருப்பிட்டோம் அப்படின்னா டைமண்ட் ஷேப் மாதிரி ஆகிடும். 4x4 சென்டிமீட்டர் வந்துட்டு அளவு எடுத்து கீறி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி அளவு எடுத்து வச்சுக்கோங்க. அளவு எடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டு அந்த நைஃபை வச்சு நல்லா இம்ப்ரெஷன் கொடுத்தீங்கன்னா, உள்ளே அழுத்தி நீங்கள் கட் பண்ணிங்க அப்படின்னா நல்லா கட் ஆகிடும். அதுக்கப்புறம் சைடில் வந்துட்டு கீறி விட்டுட்டு அந்த மண்ணை எடுத்திங்க அப்படின்னா அந்த டைமண்ட் ஷேப் தனியாக வந்துடும். இல்லை அப்படின்னா ஒட்டிட்டு நம்ம எடுக்கிறதுக்கு சிரமமாக இருக்கும். அப்புறம் எடுத்துக்கோங்க. அந்த டைமண்ட் ஷேப்பில் லைட்டாக தண்ணி தொட்டு சைடு எட்ஜஸ் எல்லாம் வந்துட்டு நம்ம ஸ்மூத் பண்ணிக்கோங்க. ஸ்மூத் பண்ணி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நீட்டாக இருக்கும். முன்னாடியும் சரி பின்னாடியும் சரி நீட் பண்ணிக்கிட்டிங்க அப்படின்னா பெண்டன் அவ்வளோ அழகாக இருக்கும். முன்னாடி தானே நம்ம பார்க்க போகிறோம், பின்னாடி வந்துட்டு எப்படி இருந்தால் என்ன அப்படின்லாம் விடாதீங்க. பின்னாடியும் நல்லா ஸ்மூத் பண்ணி எடுத்துக்கோங்க. எட்ஜஸ் எல்லாம் வந்துட்டு நல்லா நீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் நான் மயில் ஷேப்பில் ஒரு மோல்டு எடுத்திருக்கேன். உங்ககிட்ட எந்த மோல்டு இருக்கோ அந்த மோல்டு எடுத்துக்கோங்க. நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக கிளேவை அதில் உள்ளே விட்டு எடுத்திங்கன்னா இம்ப்ரெஷன் நல்லா வரும். அதோட இம்ப்ரெஷன் அப்படியே வரும். கொஞ்சம் கொஞ்சமாக கிளே போட்டு நல்லா அழுத்தி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி தேய்ச்சி விட்டு அழுத்தி எடுத்துக்கோங்க. பார்த்திங்களா, நல்லா இம்ப்ரெஷன் அழகாக வந்துருச்சு. அதுக்கப்புறம் சைடில் இருக்க மண் இருக்கும் இல்லையா, அந்த மண்ணை நீங்கள் அந்த நைஃப்பில் எண்ணெய் தடவி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. மண் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக நல்லா கட் பண்ணி எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் அந்த டைமண்ட் ஷேப் பெண்டனில் நடு சைடில் நம்ம தண்ணி விட்டு அந்த நைஃபை வச்சு நல்லா கீறி விட்டுக்கிட்டிங்க அப்படின்னா ஒட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி கீறி ரெண்டையும் ஒட்டிக்கோங்க. ஒட்டிட்டு இந்த மாதிரி ஒரு டூலை எடுத்து சைடில் நீங்கள் நல்லா அழுத்தி விட்டீங்க அப்படின்னா நல்லா ஒட்டிக்கும். பேக் பண்ணுறப்போ நம்மளுக்கு பிரிஞ்சு வராது. இல்லை அப்படின்னா நம்ம இப்படி அழுத்தி விடலை அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா பிரிஞ்சு வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் அந்த நம்ம கீறி விட்ட இடத்துல தண்ணி இருக்கும் இல்லையா, அந்த தண்ணி சேறு மாதிரி இருக்கும், அந்த இடத்துல அசிங்கமாக இருக்கும். அதுக்காக ஒரு பஞ்சை வச்சு நீங்கள் சுற்றியும் தொடச்சி எடுத்துக்கோங்க. அந்த இடத்துல நல்லா ஒரு லைட்டாக தண்ணி எடுத்து ஸ்மூத் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா பெண்டன் வந்துட்டு நைஸாக நீட்டாக தெரியும். அதுக்கப்புறம் நம்ம மை போட்டு வைப்போம் இல்லையா, அந்த மை வைக்கிறதுக்கான அச்சு இருக்கும் இல்லையா, அந்த அச்சில் குந்தன் ஷேப்பும் நான் ஃப்ளார் ஷேப்பும் எடுத்திருக்கேன். குந்தன் ஷேப்பை நாலு சைடும் வந்துட்டு நீங்கள் இம்ப்ரெஷன் கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா அழகாக இம்ப்ரெஷன் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஃப்ளார் ஷேப்பை நீங்கள் வந்துட்டு மீதி அந்த கேப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துலலாம் நீங்கள் இம்ப்ரெஷன் கொடுத்துக்கோங்க. அழகாக இம்ப்ரெஷன் கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் மயிலோட ஹெட் போர்ஷன் இருக்கு இல்லையா, அந்த ஹெட் போர்ஷனில் ஃபஸ்ட்டு குழியில் வச்ச ஸ்டிக் பீடை நம்ம செருகி விட்டுக்கலாம். அதுக்கு பூ மாதிரி அழகாக இருக்கும். அதுக்கப்புறம் செகண்ட் குழியில் வச்ச ஸ்டிக் பீடை வந்துட்டு சைடில், இந்த சைடில் மூணு பீடும் இந்த சைடில் மூணு பீடும், நடுவாண்டை வந்துட்டு ஒரு பீடும் வச்சு நம்ம டெக்கரேட் பண்ணிக்கலாம். பீடை வந்துட்டு நீங்கள் கேப் விட்டு வச்சிங்க அப்படின்னா தான் நம்ம பேக் பண்ணுறப்ப ஒரு சுற்று சுருங்கும். அந்த சுருங்குறப்ப நம்மளுக்கு பிரேக் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் நீங்கள்
கேப் விட்டு கேப் விட்டு நீங்கள் ஸ்டிக் பீடை குத்தி வச்சுக்கோங்க. ஸ்டிக் பீடை குத்துறப்போ கவனமாக குத்தணும். முன்னாடியும் வந்துடலாம், அந்த ஸ்டிக் பீட் மேலே தூக்கிட்டு வந்துடலாம், பின்னாடியும் வந்துடலாம். அதுக்கப்புறம் ஒரு யூ பின்னர் ரோ போடுறதுக்கு வந்துட்டு எந்த மாதிரி வசதியாக இருக்குமோ அந்த மாதிரி நீங்கள் குத்திக்கணும். நம்மளை பார்த்த மாதிரி குத்தணும் அப்படின்னா பெண்டன் திரும்பிக்கும், அதனால் பார்த்து இந்த மாதிரி நல்லா யூப்பினை குத்தி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம பெண்டன் வந்துட்டு ரோ போடுறப்ப திரும்பாது. நடுவில் கொஞ்சம் கேப் இருந்துச்சு, டைமண்ட் ஷேப்பில் அந்த கேப் இருந்துச்சு, அது அசிங்கமாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அதனால் நான் டைமண்ட் ஷேப்பில் லைன் போட்டுட்டேன். அது ஒரு டிஃப்ரெண்ட்டான லுக்காக இருந்துச்சு. இந்த மாதிரி அழகாக லைன் போட்டாச்சு. இப்போ பெண்டன் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. இன்னும் நம்மளோட சேனலில் பிகினருக்கு வந்துட்டு என்னோடய அனுபவத்தில் தெரிஞ்ச எல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.